ஒரு நாள் என்றால் என்ன? 24 மணி நேரங்களை ஒரு நாள் என்று அழைக்கின்றோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே ஒரு நாள் ஒரு ஆண்டை விட நீளமானால் எப்படி இருக்கும்? அடே, இது என்னடா ஆரம்பமே இப்படி இருக்குது என்று யோசிக்கின்றீர்களா? சரி, பரவாயில்லை. இதற்கு பின்னால் அப்படி என்னதான் மர்மம் இருக்கிறது என்பதை நீங்களும் அறிய விரும்பினால் இன்றைய சாய்னிரோஷ் ஷோவை கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும். ஹாய் அண்ட் வணக்க நண்பர்களே, இன்றைய சாய்னிரோஷ் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, விஷயத்துக்கு நேரடியாக போவோம். நீங்கள் இரவு நேரத்தில் மேலே வானத்தை அவதானித்தால் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை காணலாம். அது நீங்கள் நினைப்பது போல் ஒரு நட்சத்திரமே கிடையாது. அதுதான் சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து இரண்டாவது இடத்தில் அமைந்துள்ள வெள்ளி, சுக்கிரன் அல்லது வீனஸ் என்று அழைக்கப்படும் கோளாகும். பல ஆண்டுகளாக குறிப்பாக பண்டைய மக்கள் சில வேற்றுக்கோள் அரக்கர்கள் வீனஸில் மேகங்களுக்கு கீழ் வாழ்வதாக நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது வீனஸின் கடும் வெப்பத்தால் இது சாத்தியமே இல்லை என்பது நமக்கு தெரிய வந்துள்ளது. வீனஸ் பல அற்புதமான இயல்புகளை கொண்டுள்ளது. வீனஸும் பூமியும் இரட்டை கோள்களாகவே பெரும்பாலும் கருதப்படுகின்றன. அது ஏன் தெரியுமா? வீனஸும் பூமியும் ஏறத்தாழ ஒரே அளவில் இருப்பது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு கோள்களும் ஒன்றுக்கொன்றும் மிக அருகாமையில் இருப்பதும் இதற்கு காரணமாக உள்ளது. இதை தவிர்த்து வீனஸ் பற்றிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த கோள் நீங்கள் நினைப்பது போல் நமது பூமியைப் போல் சுற்றுவதே கிடையாது. இதனது சுழற்சி பிற்போக்கான சுழற்சி, அதாவது ஆங்கிலத்தில் ரீட்ரோகிரேட் ரொட்டேஷன் ஆகும். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நமது பூமியில் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். ஆனால் வீனஸில் மேற்கில் உதித்து கிழக்கில் தான் மறையும். வீனஸ் பற்றிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சூரிய குடும்பத்திலேயே அதிக அளவில் எரிமலைகள் காணப்படும் கோள் வீனஸ் தான். அதில் 1600 மேற்பட்ட எரிமலைகளை காணலாம். உண்மை சொல்லப்போனால் இந்த எண்ணிக்கையை விட இன்னும் அதிகமாகத்தான் அதில் இருக்கும். ஏனென்றால் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் சிறிய சிறிய எரிமலைகளை இன்னும் கண்டே பிடிக்கவில்லை. என்னதான் வீனஸை பூமியின் இரட்டை சகோதர கோள் என்று கூறினாலும் அதில் நம்மால் வாழவே முடியாது. ஏனென்றால் நமது சூரிய குடும்பத்திலேயே வெப்பம் அதிகமான கோள் வீனஸ் தான். அதுவும் சும்மா வெப்பம் இல்லை நண்பர்களே. வீனஸ் சராசரியாக 462 பாகை செல்சியஸ் வெப்பத்தை கொண்டிருக்கின்றது. ஆனால் இது எல்லாவற்றிலும் என்னை மிகவும் வியக்க வைத்த விஷயம் என்ன தெரியுமா? வீனஸில் ஒரு நாள் அதன் முழு ஆண்டை விட நீளமானது என்கிற உண்மைதான். என்ன புரியவில்லையா? வீனஸ் தன்னைத்தானே சுற்றி வர மிகவும் மெதுவாக பூமியின் நாள் கணக்கின்படி 243 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வீனஸ் சூரியனை சுற்றி வர பூமியின் நாள் கணக்கின்படி 225 நாட்கள் தான் எடுத்துக்கொள்கிறது. எனவே வீனஸில் ஒரு நாள் ஒரு ஆண்டை விட நீளமானது. இது ஆச்சரியமாக இல்லையா? சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய சாய்னிரோஷ் ஷோ. இனி நீங்கள் கூறுங்க, வீனஸ் பற்றி உங்களுக்கும் ஏதும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியுமா? இதற்குரிய பதில் மட்டுமில்லை, இன்றைய சாய்னிரோஷ் ஷோ பற்றிய உங்கள் கருத்தையும் எனக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஊடாக அனுப்பி வையுங்கள். அது மட்டுமில்லை, உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால் தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தே செய்ய முடியும். எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இதை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து விடுங்கள். எதிர்காலத்திலும் எனது சாய்னிரோஷ் ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்க. சரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய்னிரோஷ் ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிரோஷ்.